ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வழியிலே சொல்லியிருப்பேன் என்எம்இ எஸ்எஸ்டி வாங்கியிருக்கோம், அதுக்கு வந்து லேப்டாப்பில் போட முடியாது, அது எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதனால் அந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற அந்த என்க்ளோஷர் பற்றி தான் இந்த வீடியோ. அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அந்த என்க்ளோஷரில் வந்து அந்த என்எம்இ எஸ்எஸ்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி அதை லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதனால் இது இப்போ வந்து எஸ்எஸ்டியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் அந்த என்க்ளோஷர் இருக்குது. இதுவே குட்டியாக இருக்குது, அது என்க்ளோஷர் எவ்வளோ குட்டியாக இருக்கும் தெரியல. பிபாக்ஸ்னு ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன், பிபாக்ஸ் 1 இயர் வாரண்டி இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா M2 SSD 312 NE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் வாங்கியிருக்கேன், அதை போட்டுருவோம் தேவையில்லை. பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மேலே கேஸ் மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இருக்குது. இதுதான் என்க்ளோஷரு, தெர்மல் பேடு, இது அவங்க பிராண்டோட வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டி வைக்கிறதுக்கு, ஸ்டாண்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு தேங்க்யூ கார்டு, USB A to C, அப்புறம் C type to C type கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். C type to C type ஒரு லாக் ஸ்க்ரூ. இதை வந்து எப்படி லாக் பண்ணுறது சொல்லிட்டு சொல்கிறேன். 2 லாக் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ஒன்று தொலைஞ்சா கூட ஒன்று வச்சுக்கலாம். இவ்வளோ தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை கேஸில். இப்போ எஸ்எஸ்டிலையும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இது வந்து 1 TB SSD. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ சொல்கிறேன். இது க்ரூஷியல் பிராண்டில் P3+ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் 1 TB SSD 1000 GB. இதை தான் வந்து இந்த என்க்ளோஷரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தெர்மல் பேடு மேலே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து உரமாக வச்சுருவோம், அது மேலே வைக்கணும் உள்ள இருக்கும்போது. இதுதான் பிபாக்ஸோட என்க்ளோஷரு, சி டைப்பில் இருக்கும். இங்கே வந்து லைட் இருக்கும், அதுதான் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கும் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் லாக் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தான் இந்த என்விஎம்இ எஸ்எஸ்டி வந்து போடணும். இன்னொன்று இருக்கும் NGFF, அது வந்து இதில் செட் ஆகாது. நம்மளுதுலேருந்து NVMe 2288 இருக்கும், 2280 MM இருக்கும், அது தான் செட் ஆகும். அதுக்கு NVMe அதில் சின்ன சின்னதாக வச்சுருந்திங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். இங்கே நம்பர் அதிலே போட்டிருக்கோம், 2260, 2240, 2230 சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து 2280 தான் வச்சுருக்கோம், பெரிய சைஸு இருக்கிறதுலையே NVMe. அதுதான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், வாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். தலைக்கில் அதுக்காக வந்துருக்கோம், அவ்வளோதான் மேலே முதல்ல கீழே வச்சு பண்ணிடுறேன். நம்ம ஸ்க்ரூ போடப்படுறதில்ல, நம்ம லாக் தான் போட போகிறோம், ஏன்னா அது ஸ்க்ரூவே கொடுக்கல. ஆனால் எஸ்எஸ்டிலேருந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்க்ரூ போடாமல் இவங்க கொடுத்த லாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி இப்படி லாக் பண்ணக்கூடாது, இப்படி லாக் பண்ணணும். நானே இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, நானே வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன். நான் போக மாட்டேங்குது, பண்ணிட்டேன். இப்போ அந்த கவரில் கொடுத்தது எங்கே? இப்போ அந்த லாக் ஒன்று எடுத்துப்போம். இந்த லாக் பார்த்திங்கன்னா அது இருக்குது, இதை இப்படி வச்சிடணும், இது மாதிரி நடுவில் வச்சுட்டு. இப்போ நீங்கள் அப்படியே கீழே தள்ளிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்டு வரும், எனக்கே ஒன்று வரல, கிளிக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் நம்ம எஸ்எஸ்டி மாற்றியாச்சு. இப்போ வந்து மேலே திரும்ப பிளேஸ்டாக இந்த திரும்ப பேடை வந்து அப்ளை பண்ணோம்,
அது வரும் மேலே, இதுக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை பிரிச்சுருங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்துட்டு இப்படி மேலே வச்சுருங்க. இந்த ஸ்டிக்கர் மேலேயும் வச்சுருங்க, மேலே லைட்டாக க்ராஸ் ஆகுது. இப்போ நான் வச்சிட்டேன், மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொடுத்து பீல் பண்ணி எடுத்துருங்க. வந்துடு மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் வந்துரு. எடுத்துட்டேன். ஹாய் ஹாய், நல்லா தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடுது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த லாக் எந்த பக்கம் இருக்குது? இந்த லாக் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இது வந்து கீழே வரும். நான் எப்படி எடுத்தேன்? இப்படி தான் எடுத்தேன். இது போட்டுட்டா எடுக்க முடியுமான்னு தெரில, பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து C2 யூஎஸ்பியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து சி டைப் இல்லை, அதனால C2C யூஸ் பண்ண முடியாது. C2C தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு. அதனால் இதில் வந்து சி டைப் இல்லை, அதனால் C2A யூஎஸ்பியே வந்து யூஸ் பண்ண போகிறோம். சியை வந்து இதில் ப்ளக் பண்ணிடணும். ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது, அதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எரியுது. இங்கே லைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜில் போங்க. லைட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மேனேஜில் போனீங்கன்னா காட்டும். இது பிரச்சனையே ஸ்லோவாக இருக்கிறதுனால தான், அதனால் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் காண்டாகாதீங்க. இத்தனைக்கும் எதுவுமே இதில் இல்லை, ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ரீயில் தான் இருக்குது, அப்பயும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போங்க. டிஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1 மட்டும்தான் இருக்குது. மாஸ்டர் பூட் ரெக்கார்டா என்னடா இது, ஒன்றே தெரில. ஓ, எங்கே 1 TB கார்டில்? இதோ பாருங்க, அன்லிமிடெட் அன்னோன். என்னடா இது, எப்படி பண்ணுறது? இது எப்படின்னு தெரில. நான் போய் கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இது வந்து காட்ட மாட்டேங்குது, அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து பாப்பை பார்த்துல, அதுதான் வந்து இது இனிஷியல் பண்ணுறதுக்கு. அது தெரியாமல் நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்அலகேட்டட்னு சொல்லிட்டு கீழே காட்டுதில், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணணும். இனிஷியல் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கும், மாஸ்டர் பூட் ரெக்கார்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை GPT கைட் பார்ட்டிஷன் டேபிளாக யூஸ் பண்ணுறீங்களா. மாஸ்டர் பூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் வந்து OS அது மாதிரிலாம் போட்டுட்டு இதை நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் SSD போனால் இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து இப்போ எதனால் தெரியாமல் இப்போ ஆகுதுட்டோன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகி ஆஃப் ஆகிடும். அதனால் அந்த பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்குது. அது வந்து கரெக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. இது சிஸ்டமே உங்களுக்கு தெரியும். அதில் பிரைட்னஸ் போட்டேன். ஆ, கொஞ்சம் ஏதோ தெரியுது. ஆ, பார்த்தீங்கன்னா MBR இருக்குல்ல, மாஸ்டர் பூட் ரெக்கார்டு, அது ஒரு ஆப்ஷன் கார்டு. இல்லை GPT, எனக்கு வந்து இப்போ நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் GPT-யை போட்டுக்கிறேன். நான் இதை வச்சு பூட் பண்ண போகிறதில்ல, இது எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஓகே கொடுத்துட்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து ரெகனைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த இது காட்டலை, இப்போ அந்த க்ராஸ் காட்டலை. இப்போ வந்து நம்ம இதை அலோகேட் பண்ணணும். அதுக்கு வந்து சிம்பிள் நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மூணு பார்ட்டிஷனாக நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சிங்கிள் டிஸ்காக கூட அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக தான் வேணும், எனக்கு பார்ட்டிஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இ ட்ரைவ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணும்னா கூட மாற்றிக்கலாம் நேமு. இப்போ இங்கே இத்தனை இருக்குது, அவங்க எனக்கு வந்து இ கொடுத்துருக்காங்க, நான் வந்து எதாவது மாற்றலாம், எம்மா மாற்றிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். என்டிஎஃப்எஸ் டிஃபால்ட் யூனிசைட்ஸு வால்யூம், நியூ வால்யூமில் வந்து என் பேர் போட்டுக்கிறேன். எனபிள் ஃபார்ம் குயிக் ஃபார்மேட், எனபிள் ஃபைன் அண்ட் வெல்ட்ரா கம்ப்ரஷன், அதெல்லாம் இல்லை, இது மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ என் பேர் என்ன இதில் சரி போடுறேன், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ அலோகேட் ஆகணும், சிஸ்டம் வந்து பார்த்துட்ருக்கு. அலோகேட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சோம். இப்போ வந்து மௌலின் வந்துருச்சு, நம்ம வெளியே போய் பார்ப்போம் காட்டுதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, 1 TB இது, 17 GB வந்து அது எதுக்கும் எடுத்துருக்காது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ வந்து என் ஃபோனில் இருக்க ஃபைலில் கம்ப்யூட்டர் இது பண்ணி எடிட் பண்ணுவோம்ல, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அதை வந்து நான் இந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ ஸ்பீடில் காப்பி ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு 20-30 மினிட்ஸ் காட்டுது, ஆனால் அப்பப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் என் ஃபோனோட இது. இப்போ நான் வந்து இதுவே ஃபுல்லாக தான் இருக்குது. கோப்ரோன்னு வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா 8.24 GB ஃபைல் இது. இதை வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வெளியே வந்துட்டு இப்போ என் சிஸ்டமோட HDD ஹார்ட் டிஸ்கில் போட போகிறேன். 292 GB ஃப்ரீயாக தான் இருக்குது, மொத்தமே ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் போட போகிறேன், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் வந்து போய் சொல்ல இது ஸ்லோவாக இருக்குன்னு, ஹார்ட் டிஸ்க்னால் ஸ்லோவாக தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும், ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ காப்பி ஆகுது, இதை பார்த்தா ஸ்பீடாக ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் நான் காட்டுறேன், 14 மினிட்ஸ் காட்டுது 8 GB ஃபைலு, ஆனால் அது வந்து இதே ஸ்பீடில் போகாது. கொஞ்சம் நேரத்தில் வந்து 22 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிடும், இல்லை 34 மினிட்ஸ், ஹாஃப் அன் அவருக்கு மேலே கூட ஆகுது. நம்மளாம் நீங்களே பாருங்கள். இப்போ வந்து திருப்பியும் அந்த ஃபைலை காப்பி பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண என்னடா அது ஆப் காண்ட் ஓப்பனா போகிறோம், கோப்ரோ காப்பி பண்ணி எடுத்துப்போம். இப்போ எங்கே மௌலியம் இங்கே இருக்குது, எம்னா என் இன்ஷியல் கிடையாது, அது வந்து இந்த டிஸ்கோட பேர். இப்போ வந்து இது எம்டியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது காட்டுறேன், எம் மொபைல் எம். இப்போ வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடில் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா இது 16 MB பாஸ் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குயிக் இதில் வச்சுட்ருக்குறோம். அந்த இப்போ நான் நார்மலாக HDD போகிற ஸ்பீடும் இப்போ இந்த SSD போகிற ஸ்பீடும் ஒரே லெவலில் இருக்குது. அதே 15 MB ஸ்பீடில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் இது வந்து 6 GB வரைக்கும் 5 GB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு. அப்படி ஆகலை, அதுக்கு நான் வந்து இந்த C2C இல்லாமல் நம்ம USB-A போட தான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது இல்லை, நம்ம செட்டப் பண்ணும் போதே ஒன்று மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் வந்து அதே ஸ்பீடு தான் இதுலேயும் வந்திருக்கு. இப்போ அந்த செட்டிங்ஸ் மாற்றி பார்க்கலாம், வரும்னு நினைக்கிறேன், தேடி பார்த்ததுக்கும் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதோட தப்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிஸ்டமோட தப்பாக இருக்கணும், எதுன்னு தெரில. இப்போ அது
பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்ப்போம். பார்த்துட்டு அது வந்து ஸ்பீடு ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்துவிட்டேன். திருப்பி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இங்கே டிஸ்க் ஒன்று இருக்கா, என் மௌலி எம், இது லைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிசிஸ் போங்க. இதில் போய் பார்த்திங்கன்னா குயிக் ரிமூவல் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கணும், நம்ம தெரியாததுனால அப்படியே போயிட்டோம். எனபிள்ஸ் ரைட் கேச்சிங் இன் விண்டோ, பட் யூ மஸ்ட் யூஸ் ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் வந்து எஜெக்ட் ஃபார் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும். சேஃப்லி ரிமூவ் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் டிஸ்கனெக்ட் சேஃப்டி, இது கொடுத்துட்டு ரைட் கேச்சிங் பாலிசி இது வந்து கொடுத்தாகணுமா, அது என்னென்னு தெரியல, ஆனால் கொடுக்க சொன்னாங்க. நானும் இது வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். டிரைவர் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுமா அப்படி தான் சொன்னாங்க. அதில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஷட் டவுன் இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு, அந்த செட்டிங்ஸும் மாற்றியாச்சு. ஆண்டவரே பேசு கரெக்டாக வரணும், காப்பி பண்ணியாச்சு. பின்னாடி பேக்கில் போவோம். ஃபைல் வந்தாச்சு, ப்ரெஸ் பண்ணுவோமா? ஸ்பீடாக வரணும், வரலன்னா எஸ்எஸ்டி ஆனதே ஃபஸ்ட்டு. எதுக்கு சுற்றுதுன்னு தெரில. டிஸ்கவுண்ட்ல இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டா ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் சார்ஜ் போச்சு, இப்போ கோப்ரோட சார்ஜ் போய் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம். அப்பா எத்தனை வேண்டி தான் பண்ணுறது எனக்கும் தெரில, மன்னிச்சுப்போங்க. எனக்கும் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கும் அது எப்படின்னு தெரியல. திருப்பி காப்பி பண்ணுவோம். கோப்ரோ காப்பி கொடுத்தாச்சு, டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. திருப்பி வழி வரணும். எம் வந்தாச்சு, இப்போ பேஸ்ட் கொடுக்குறோம். இதை வந்துச்சு பேஸ்ட். அதே 7 MB வரும். 42 MB போதும், அவ்வளோதான். நோ இம்ப்ரூவ்மெண்ட்ங்க, எனக்கு என்ன போடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. நேற்று ஃபுல்லாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதே 30-40 MB ஸ்பீடில் தான் சென்ட் ஆச்சு. ஃபுல் ஸ்பீடு வந்து அது அச்சீவ் பண்ணவே இல்லை. நானும் என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒன்றுமே ஆகலை. ஃபைனலாக என்ன பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தா, சரி என் மெமரி கார்டு, என் மெமரி கார்டிலேருந்து, அதாவது ஃபோன் மெமரி கார்டிலேருந்து இந்த எஸ்எஸ்டிக்கு சென்ட் பண்ணால் அது 30 MB ஸ்பீடில் வந்து சென்ட் ஆச்சு. அதனால் ஃபோன் மெமரிக்கு தான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி என்ன பண்ணேன்னா, சரி அந்த கவர்மெண்ட் லேப்டாப்லேயே இருக்க HDDயில் வந்து அந்த ஃபைலை போட்டு அதுலேருந்து திருப்பி வந்து இந்த எஸ்எஸ்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். அப்பயும் வந்து அதே 30-40 MB தான் வந்துச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. சரி வேறு என்ன பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தாங்க. அந்த லேப்டாப்பில் இந்த எஸ்எஸ்டியை போட்டுட்டு அந்த லேப்டாப்பில் இருக்க எஸ்எஸ்டிக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என் ஃபோன் மெமரியிலேருந்து, அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்போட எஸ்எஸ்டியிலேருந்து இந்த எஸ்எஸ்டிக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். அதுதான் வந்து ஒரு 300-400 MB ஸ்பீடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நான் வேணால் இப்போ திருப்பி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த நியூ வால்யூம் இ அப்படின்னு வந்து அந்த நான் ஏற்கனவே நேற்று ஷூட் பண்ண வீடியோ வந்து இதில் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது வந்து சிஸ்டமோட எஸ்எஸ்டி, இந்த புதுசாக வாங்கின சிஸ்டம் சொன்னால அதோட எஸ்எஸ்டி.
இப்போ என் என்விஎம் எஸ்எஸ்டி எக்ஸ்டர்னல் போட்டிருக்கோம்ல அது இருக்குது. இப்போ வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடில் பேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பேஸ் கொடுக்கட்டா இப்போ பாருங்க. நாடா டே என்னடா இது, பாருங்க அப்படியே ரைஸ் ஆகி 320, 200, 350, 400 எம்பி வரைக்கும் சென்ட் ஆகுது. 323, 362, 370 எம்பி ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட்குள்ளே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க இப்படி சென்ட் பண்ணால் தான் எஸ்எஸ்டி டு எஸ்எஸ்டி சென்ட் பண்ணால் தான் ஸ்பீடாக இருக்குது. மற்றபடி ஹெச்டிடி யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணால் ஒரு பிரோஜனமும் இல்லை போல். அதுக்கு நான் அந்த சாட்டா எஸ்எஸ்டியை வாங்கியிருக்கலாம் போல், இந்த என்விஎம் எஸ்எஸ்டி வாங்கினதுக்கு. இது தெரிஞ்சது நான் ஃபஸ்ட்டே நான் வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை இது இதுதான் பிரச்சனையான்னு சொல்லிட்டு இது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் யாருன்னா நினச்சிங்கன்னா வேறு எதனா சொல்யூஷன் இருந்தால் கூட எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் போல சொல்லிட்டு சொல்லுவேங்க. நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணாலும் அது வரமாட்டேங்குது. இப்போ எஸ்எஸ்டி டு எஸ்எஸ்டி சென்ட் பண்ணால் தான் ஸ்பீடாக இருக்குது, மற்றபடி எதில் சென்ட் பண்ணாலும் ஸ்பீடாகல. இப்போயே நான் பதுக்குன்னு ஆகிடுச்சு, என்ன 10 MB கிடச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் வேறு எதாவது சொல்யூஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.